ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சுக்கி மிச்சி மூன் லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி ஃபோரை தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பாக்கலையா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்களா மறக்காம லைக் பண்ணியும் கீழ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே மிஸ்ரோகி நம்ம ஷிக்கி மேல பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இதனால ஷிக்கியோட நிலைமையும் அப்படியே மோசமாகுது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹிபிக்கியும் பின்னாடியே கத்துறா ஹே நீ ஒன்றி இந்த மிஸ்ட கொஞ்சம் நவுத்திட்டா நாங்களும் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவோம்ல இல்ல உங்களோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல ஏன்னா நான் தான் இந்த டிராகனை குள்ள போறேன் அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நான் இந்த மிஸ்டர் நகத்தணும்னா நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் நீ உன்ன டிஃபன் பண்ண பாரு அதுக்கப்புறம் நான் வந்து மத்தவங்கள காப்பாத்துறேன் சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அதனால நீ இவங்களை காப்பாத்தணும் புரியுதா இதனால சீக்கி சீக்கியவங்க ஒத்துக்குறான் இவனை பார்க்கும்போது அந்த பர்சன் மாதிரியே இல்லை அதாவது சீக்கிரம்ல ஒத்துன நம்ம சந்திச்சோமே அவனை மாதிரியே ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாம் அவங்களோட வார்த்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ஹிபிக்கு ஏன் சொல்றான் நாங்க வந்து எங்களையே நாங்க டிஃபன் பண்றோம் அதனால இங்க இருக்க மிஸ்டர் நீ எடு அப்படின்னா ஓகே நான் வந்து எடுக்கிறேன் இதெல்லாம் பார்த்தேன்னு இருக்க மிஸ் கே சொல்றான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ இருந்தாலும் உன்னால என்ன வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா என் கிட்ட இருக்கிற சுவாடை வச்சு உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன் ஓ எனக்கு நல்லாவே புரியுது லேண்ட் ட்ராகன் அண்ட் ட்ராகன் அண்ட் ஸ்வாட்ஸ் அண்ட் பீப்பிள் உனக்கு ரெண்டு லைஃப் இருக்கு நீ டிராகனா இருந்த கூட ஹியூமனோட ஃபார்முக்கு மாறி இருக்க ஹியூமனோட ஃபார்முக்கு மாறினா உனக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அதனால தானே ஆனா லூட்டோ சொன்னபடி பார்த்தா எல்லாமே சரியாதான் இருக்கு லூட்டோட பேரை கேட்டோன்னே அங்க மிஸ்ரோ

சோடு எல்லாமே பாட அப்படியே அதுங்க அழிஞ்சு போக ஆரம்பிக்குது ஹேய் நான் வந்து உன் மேல நிறையவே ரிசர்ச் பண்ணிருக்கேன் அதுவும் லூட்டோட ஹெல்ப் ஆல அட நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா அதாவது ஒரு லிச் வந்து லூட்டோ கூட வேலை செஞ்சிருக்குன்னு அங்க சீக்கியம் சொல்றேன் ஒரு பர்சனோட கிரேட்டஸ்ட் வெப்பன் அது என்னன்னா அவனோட இன்டலெக்சுவல் அதே மாதிரி நானும் ஒரு ஃபார்மல் பர்சன் தான் இப்படி சொல்லிங்கன்னே அவனோட வெப்பனை ஒரு சோட மாத்திடுறான் ஹேய் நான் என்ன நினைச்சேனா ஏதோ நீ ஒரு மேஜின்னு நினைச்சு நந்தேன் இந்த சோடு இது வந்து ஆக்சரோன் இது மேல பாய்சனும் கொசஸும் நிரம்பி இருக்கு இந்த சோட ஸ்பெஷலா உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அது உன்னை அழிக்கணும்னு இந்த சோட பேரை நான் வேற ஒரு சோட தான் இந்த ஒரு சோடக்கே பேரை வச்சனே அதுவும் ஒரு டிராகன் ஸ்லேயர் தான் ஹே நீ வந்து என்ன பேசின இருக்க எனக்கு வந்து அந்த சோட பார்த்தா அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் தெரியல அதாவது இந்த சோட வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எனக்கு தோணவும் இல்ல ஓ அப்படியா எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்ல ஏன் இந்த சோடு வந்து மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நான் தான் இந்த சோட ஹேண்டில் பண்ண போறேன் அதனால எந்த விதமான கவலையும் இல்ல அங்க சீக்கியும் தாக்கலான்னு வருவேன் அதுக்குள்ளேயே மிஸ்ரோ ஆகி அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹே லீச் நீ வந்து இன்னும் யோசிச்சு நிற்க நம்ம இருக்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு இங்க வந்து ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸும் ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் இருக்காங்க அதனால அவங்க எல்லாத்தையும் என்னோட ஸ்வாட் கலெக்ஷனா மாத்தி ஓ மேல நான் அட்டாக் பண்ணலான்னு இருக்கேன் சரி பாக்கலாம் லீச் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு ஹேய் நான் வந்து உனக்கு என்னோட ஸ்வாடோட பவரை பத்தி காட்டலாம்னு இருக்கேன் ஏன்னா என்னோட ஸ்வாடு உன்னோட ஸ்வாட கம்பேர் பண்ணா ரொம்ப நல்ல ஸ்வாடு அங்க சிக்கியும் என் மேல தாக்கலான்னு வருவானா அவனோட பவரை யூஸ் பண்ணி மொத்த ஸ்வாடியும் அவன் மேல நிக்க வச்சிடறான் ஆனா என்னதான் அங்க நிக்க வச்சாலும் அவன் ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான் இதனால மொத்த சாடுமே அப்படியே உடஞ்சது இப்படி உடையும் போது அவனோட சில பல விரலும் அப்படியே வெட்டிக்குது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அதாவது நீ வந்து என்னோட மாஸ்டரோட பிங்கர் எல்லாம் வெட்டியாமே அதுக்கான ரிவெஞ்சு நான் வந்து கொடுக்காம விட மாட்டேன் அங்க இதனால திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறான் அந்த சாடு எல்லாமே துண்டு துண்டா உடையுது அங்க விழும் போதே சிக்கிக்கும் தோணுது இந்த சாடு இது எல்லாமே பாஸ்ட்ல இருக்க ஹீரோஸோட சாடு தானே இதெல்லாம் பார்த்து மிஸ்ரோகி ரொம்ப கோவமாயிரா அங்க இருக்க மொத்த சாடையும் கலெக்ட் பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் சிக்கி மேல பண்றான் ஆனா இனதா அட்டாக் பண்ணாலும் நம்ம ஷிக்கிக்கு ஒண்ணுமே ஆகல ஹே என்னப்பா நீ வந்து மந்துட்டியா என்ன அதாவது நான் ஒரு மேஜன் இதுக்கப்புறம் ஷிக்கி பயங்கர வேகமா வந்து அங்க நம்ம மிஸ்ரோகியை பிடிச்சி அட்டாக் பண்ணலாம்னு வருவானா அங்க மிஸ்ரோகி எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடறான் தப்பிச்சுட்டு அவனோட சோட வச்சு அட்டாக் பண்ணலாம்னு பாப்பான் இருந்தாலும் மிஸ்ரோகியோட சோட அப்படியே உடைச்சிடறான் பார்க்கும்போது பார்க்கும் போது மிஸ்ரோகிக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஹேய் உன்னால கவுண்ட் கூட பண்ண முடியாது நான் இது வரைக்கும் நிறையவே சோட உடைச்சிட்டேன் வந்து அங்க ஷிக்கியும் மனசுலயே சொல்றான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க மூணு பேருக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க கூட நான் ட்ரெயின் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் விடவே நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த அளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இல்ல நான் என்னோட மாஸ்டருக்காக கண்டிப்பா இவனை தோக்கடிக்கலான்னு இருக்கேன் அங்க மிஸ்ரோகிலாம் ரொம்ப குழம்பி போயிடறான் ஆட நான் அவன்கிட்ட கூட தோக்கல அந்த சோசரரோட சர்வன்ட் இவன் கிட்ட நான் தோத்துருவோம் போல இதே மாதிரி போச்சுன்னா இப்படி இது நடக்குது அங்க நம்ம இப்பதான் பார்க்குறோம் அங்க மிஸ்ரோகி கையில அந்த பாய்சனோட எஃபெக்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல காட்ட ஆரம்பிக்குது அத கூட அவன் இன்னமும் நோட்டீஸ் பண்ணாம தான் இருக்கான் அங்க திரும்பவும் மிஸ்ரோகி அவனோட அட்டாக் பண்ணலான்னு வருவானா டக்குன்னு சிக்கி வந்து அவனோட காலையை வெட்டிடுறான் பண்ணிட்டான் இதனால மிஸ்ரோகி ரொம்ப கோவமாயிட்டு ஹிபிகியா உன்னோட சோட மாத்தலாம் ட்ரை பண்ணுவான் அங்க அட்டாக்ஸும் அவங்க மேல பரலான்னு போவோமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஹிபிக்கியும் அப்படியே டாச் பண்ணிடுறாங்க அங்க ஷியா மேலயும் அந்த சோடு பரலான்னு வருமா அதுக்குள்ளேயே சீலி மேல அந்த சோடும் பட்டுது நல்ல வேலை இவன் மேல பட்டுச்சு ஏன்னா சியா வந்து சோட மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா தூத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சைடு ஷிலிய காட்டுறாங்க அவன் பார்த்தா ஒரு சோடா மாறிடுறானா அங்க மிஸ்ரோகியும் அந்த சோட அப்படியே கூப்பிட்டுக்கிறான் பரவாயில்லையே எனக்கு வந்து இந்த சோடு கிடைச்சிருக்கு இது வந்து ஹீரோவை கம்பேர் பண்ண அந்த அளவுக்கு பவர் இல்ல இருந்தாலும் என்னோட பவருக்காக இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதுக்கப்புறம் டேரக்டா நம்ம சிக்கி மேல நிறையவே அட்டாக் பண்ணி நிறைய சோடா அவன் உள்ள இறக்கிய விட்டுறான் பாத்தியா ஃபைனலி நான் வந்து உன்னை தோற்கடிச்சிட்டேன் ஆனாடில இருந்து அவனை வந்து யாரோ ஒருத்தங்க வெட்டுறாங்க யார் பார்த்தா ஷிக்கி தான் அவனோட ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான் இத பார்த்து ஹிபிக்கிலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஆமா நீ வந்து யாரு எனக்கு வந்து இத சொல்லும் போது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு இருந்தாலும் நான் இத சொல்லி தான் ஆகணும் அதாவது அந்த பாடியை நான் வந்து ஒரு டி கோட யூஸ் பண்ணேன் அத ஒரு டம்மியா யூஸ் பண்ணி அதை வந்து மேனிப்ளேட் பண்ணி பண்ணி அதை தாக்குற மாதிரி நான் பண்ணனா அதே ஒரு வாய்ப்பா வச்சு அவனை நான் கொண்டுட்டேன் ஆனா இது வந்து ரொம்ப க்ளோஸ் தான் நான் வந்து இன்னமும் நிறையவே ட்ரைனிங் பண்ண போல அங்க இபிக்கும் இப்பதான் புரியுது ஹேய் நீ வந்து லார்வாவா என்ன என்ன நீ வந்து கரெக்டாவே கண்டுபிடிச்சிட்ட பரவாயில்ல அப்போனா நீ உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் ரொம்ப வருஷத்துக்கு தான் நான் ஹியூமனா இருந்தேன் சரி இப்போ நான் பண்ண பிராமிஸ நிறைவேற்றுறதுக்கான டைம் வந்துருச்சு அதை வந்து நான் நிறைவேற்றுறேன் இதனாலே சீக்கிய அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹூட்டிய அப்படியே ஹீல் பண்ணிடுறான் இவன் இன்னமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் இவன் நார்மல் ஆயிடுவான் அங்க இதை கேட்டவனே தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்குது ரொம்ப நன்றி இதுக்காக நாங்க கண்டிப்பா ரீபே பண்றோம் உங்களுக்கு சரி ஓகே நானும் போறேன் அங்க போகும்போதே போதே சிக்கியும் சொல்றான் நான் என்னோட ரிங்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணிட்டேன் நானும் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இவன் இப்படி போயின்னு இருக்கும் போதே அங்க ஹிபிக்கையும் தாத்து நிறா ஹே நீங்க ஒரே ஒரு மின்சன் இல்லைங்க நீங்க உண்மையிலேயே சோசரோட ஃபாலோவரா என்ன நீ அதை பத்தி யோசிக்கிறது தப்பு அதாவது நீ அதை மந்திரு ஏன்னா ஹீரோவா உனக்கு வந்து நிறையவே கடமை இருக்கு அதை போய் பண்ற வழிய பாரு ஏன்னா நீ மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதோட உன்னை பத்தி யோசிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்படி சொல்லிட்டு அவன் வந்து போக ஆரம்பிக்கிறானா அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் டிசைட் பண்றாங்க அதாவது உடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்னு அங்க இபிக்கும் அதே விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கா ஏன்னா அந்த சாசர அவனோட ட்ரெஸ் வந்து என்னோட உலகத்தோட எங்கேயோ ஒரு விதத்துல லிங்க் ஆயிதா இருக்கு அங்க இபிக்கும் இப்பதான் ஒரு விஷயம் நேபத்து அதாவது நம்ம சீக்கி வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியும் தெரியும்னு அதனால இவளுக்கும் ஒரு டவுட் வருது இவங்க எல்லாருமே குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியோட லிங்க் ஆயிருக்காங்களோ இந்த சைடு சோஃபியாவும் அங்க பயங்கரமா

அவனோட கலெக்ஷனும் அவனோட ஒரு லைஃபும் எனக்கு தருவானா அங்க இப்படி சொல்லும்போதே அவளோட பவர் யூஸ் பண்றாளா அங்க இன்னமும் இவ பவர்ஃபுல்லா மாறா ஓ அப்போனா மிஸ்ரோகி கிட்ட இன்னமும் ஒரு லைஃப் இருக்கா அப்படி இருந்தாலும் என்ன பிரயோஜனம் உன்னால என்ன பண்ண முடியும் நீ வந்து உன்னோட ஆப்போனண்ட எவ்வளவு கீழ்த்தனமாலாம் பேசக்கூடாது யாருக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம் சரிவா உனக்கு காட்டுறேன் இந்த மாதிரி என்னோட ட்ரம் கார்டு அதை வந்து இன்னதுன்னு ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நான் ரெண்டு கிரேட்டர் டிராகனை கொன்னனே அங்க சோஃபியா அந்த பவரை யூஸ் பண்ண நம்ம மக்கட்டும் வேற ஒரு எத்துக்கு வரான் இது என்ன இடம் இது என்ன ஒரு செப்பரேட்டடா இருக்கிற ஸ்பேஸா என்ன அங்க சோஃபி அவன் சொல்றான் வெல்கம் டு ஸ்வாட் பிரிசன் இங்கதான் மிஸ் ரோகி அவன் கலெக்ட் பண்ற எல்லா ஸ்வாடையுமே வைப்பானே அதே மாதிரி இது ஒரு எக்ஸிகியூஷன் சைட்னு சொல்லலாம் ஏன்னா இங்க நாங்க எக்ஸிக்யூஷனும் பண்ணுவோம் ஓ அப்பனா நீ என்ன நிறைய ஸ்வாட இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல என்ன போட்டு வச்சிருக்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து இது வரைக்கும் நடந்தது இல்ல நீ வந்து கவலைய பட தேவை ஏன்னா இங்க இருக்க சர்வீஸ் அது வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் அதனால உனக்கு போரே அடிக்காது அவங்க மக்கட்டும் இன்வெஸ்டிகேஷன் காய ஆக்டிவேட் பண்ண அவனுக்கு எல்லாமே தெரியுது இந்த ஸ்பேஸ் வந்து அந்த யூஸ் பண்ற பெர்சன் அவனோட பவரை இன்னமும் என்னன்ஸ் பண்ண முடியும் அதுவும் யாரெல்லாம் இந்த ஸ்பேஸ டிப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு அதுக்கு மேல இங்க இருக்க சுவோட ஓனர்ஷிப் யும் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் கேட்டு அங்க சோஃபியா ரொம்ப ஷாக் ஆகுறா அட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய வருது அவங்க மக்கிட்டும் சொல்றான் இங்க இருக்க சுவார்டு இதெல்லாமே சோஃபியாவோட லைஃப்ஸா சா ஹீரோஸோட சோட அக்வர் பண்ணும் போது அவங்களோட ஸ்கில்ஸும் உனக்கு கிடைக்குதுல உனக்கு என்னதான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுனாலும் உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது அட நீ என்ன சொல்ல இருக்க உன்னை பார்த்து நான் டிசப்பாயிண்ட் ஆனது தான் மிச்சம் ஏன்னா கடைசி வரைக்கும் நீ இவ்வளவு போரிங் ஆன எபிலிட்டியை தான் யூஸ் பண்ணிருக்க இப்படி சொல்லி அங்க போவம் எடுக்கிறான் நான் உண்மையிலேயே ஒரு மேஜம் இல்ல நான் ஒரு வாரியரும் இல்ல நான் உண்மையிலேயே ஒரு யூடோக்கா தானா இப்படி சொன்னக்கு அவனோட ஆரோஸ் யூஸ் பண்ணி அங்க இருக்க ஸ்வாடு எல்லாத்தையும் அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்க்கும் போது சோஃபியாக்கு இன்னமும் கடுப்பாகுது அங்க அட்டாக் பண்ணலாம்னு ஒரு போது மான மேட்ரஸ் வச்சு அதை தடுக்கிறான் ஆனா இந்த வாட்டி சோஃபியாவோட அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி மக்கட்டோக்கு ஃபீல் ஆகுது பரவாயில்ல இவளோட அட்டாக் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது என்னோட காயோட ஸ்ட்ரென்த நான் இன்னுமோ அதிகமாக்கணும் போல இதுக்கப்புறம் அவன் அங்க நின்னு சொல்றான் இந்த வெப்பனோட பேரு ஹசுசா நான் இதோட பேரை ஏன் சேன் அசுசா யூமி அந்த பேரை வச்சு தான் நான் இதுக்கு குடுத்தேன் இப்படி சொல்லிட்டு அங்க ஷூட் பண்றேன்னா சோஃபியாவோட சோட எல்லாமே உடைய ஆரம்பிக்குது அங்க சோஃபியாவும் பயங்கரமா கத்துறா மான்ஸ்டர் நீ வந்து யாருதான் நான் அதான் கிட்ட ஆல்ரெடி சொன்னல நான் தான் கியூடக்கா இப்படி சொல்லிட்டு அங்க எல்லா சோடையும் உடைக்க ஆரம்பிக்கிறான் அட நான் வந்து இது வரைக்கும் லூட்டவ சந்திக்க கூட இல்ல ஆனா என்னால இன்னமும் நம்ப முடியல அதாவது அவன் வந்து உன்ன கேமரா மாதிரி யூஸ் பண்ணிருக்கான் ஆனா நான் கொஞ்சம் வத்தப்படுறேன் ஏன்னா என்னோட பேக் நேம் ஒண்டி தெரிஞ்சு நீ வந்து அப்படி இறந்து போயிட்டா அது வந்து கஷ்டமா இருக்கும் அதனால என்னோட உண்மையான பேரையும் நான் உனக்கு சொல்றேன் என்னோட உண்மையான பேரு மிசுமி மக்கட்டோ அதனால குட் பை சோஃபியா இல்ல இன்னமும் ஒண்ணு இருக்கு அவங்க இப்படி சொல்லிட்டு அவ ஏதோ ஒரு சுவாடையும் எடுக்க ஆரம்பிக்கிறா ஆனா மக்கட்டோ அதெல்லாம் கண்டுக்காம தாக்குறானா அந்த சுவாடை வச்சு அப்படி வெட்டிடுறா கட ஜாப்னி சுவாட் லான்சரோட சீக்கிரட்டான வெப்பன் இது வந்து ஏதோ ஒரு ஹீரோ தான் அவன் தான் ஏதோ ஒரு சுவாடா மாறி இருக்கான் அப்பனா என்ன அவன் ஒரு ஜாப்பனீஸா இருப்பானா அதாவது ஒரு சேஜா இந்த சோட் இது வந்து உண்மையிலேயே அமேசிங்கான சோட் தான் ஏன்னா இதை பிடிக்கும் போது எனக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இது டிராகனை அப்சர்வ் பண்றதை விடவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க ஒரு ஹியூமனா எவால் மாதிரி ஃபீல் ஆகுது அங்க மக்கட்டோ மனசுலயே சொல்றான் சிக்கியும் இதே தான் நெக்ஸ்ட் லெவல் ஹியூமன் அதே மாதிரி எதுவும் சொல்லி நின்றான் இதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு கிராண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள சோஃபியா டக்குனு வந்து அவனோட மானா மேட்ரஸ் அதையும் உடைச்சிடறா உடைச்சவனே சோஃபியாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா நம்ம மக்கட்டோ அவனோட ஷர்ட்டோட கலர் அதை வந்து ரெட்டா மாத்திடுறான் அங்க ஏதோ ஒரு போர்ட்டல உருவாக்கி அதுக்குள்ள இருந்து போ எடுக்கிறான் நான் ஆரோவை தான் யூஸ் பண்ண போறேன் இதுக்கப்புறம் மானா மேட்ரஸ் யூஸ் பண்ணி அவன் மேலே போயிட்டு திரும்பவும் போ அட்டாக் பண்றான் ஆனா சோஃபியா அதை தத்துட்டு நம்ம மக்கட்டோ அட்டாக் பண்ணலாம்னு போறான் ஆனா அதுக்குள்ளேயே மக்கட்டோ கீழே போயிட்டு திரும்பவும் அட்டாக் பண்றான் அது கரெக்டா சோஃபியா மேலே பட்டுது அங்க மக்கட்டவும் மனசுல சொல்றான் இதுக்கு நன்றி சொல்லணும்னா நான் வந்து லூட்டோக்கு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் சோஃபியாவை ஷூட் பண்ணி மொத்தமாவே குன்னுறான் குன்னக்கப்புறம் திரும்ப அவன் அதிகத்துக்கே வந்துடுறான் இன்னமும் அது ஒண்டி தான் இருக்கு நெக்ஸ்ட் அவன் மேலே போகும்போதே சொல்றான் என்னோட காய் அதை வந்து நான் இன்னமும் மேக்ஸிமம் சைஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு அங்க நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு ரோனா வந்து அவளோட சோல்ஜர்ஸை தள்ளிட்டாலா அது நல்ல விஷயம் தான் ஆனா எனக்கு எக்ஸாக்டா அந்த லொக்கேஷன் வந்து தெரியல ஆனா எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல நான் வந்து அதை மிஸ் பண்ண போறேன்னு அங்க ஆரோ ஷூட் பண்ண அது போஸ்ட் இல்லாம டேரக்டா போய் வருது தான் நான் காடஸோட ரெக்வஸ்ட முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் அவன் கீழே வரானா அங்க ஷிக்கி வந்து சொல்றான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் நான் எப்படி அவங்கள சேஃபா பாத்துக்கினேன் ஹீரோவும் சேஃபா வெளியிலயும் போயிட்டாங்க ஓ அப்படியா அப்பனா அது நல்ல விஷயம் தான் எனக்கும் என்னோட கரண்டான ஸ்ட்ரென்த் அத பத்தி தெரிஞ்சது சரி வா வாஷிக்கு நம்ம வந்து போகலாம் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு வந்து ஹீரோவை தெரியும் போலயே எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ அதுக்கான டைம் இல்ல நம்ம அப்புறமா அதை பத்தி பேசலாம் டோமோயோ மியோவோ இந்த டைம்ல டெமி பிளைனுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க அங்க சிக்கியும் சொல்றான் ஹீரோவோட பாட்டி என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு தேங்க் பண்ண போறாங்களா அப்பனா நம்ம வந்து அவங்க கிட்ட என்ன கேக்குது இத பத்தி நான் அப்புறமா யோசிக்கிறேன் ஆனா இப்போ இப்போதைக்கு அவங்க சிட்டியோட வேலையிலே கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் மக்கட்டும் மனசுல சொல்றான் லீமியாக்கு ஃபியூச்சர்ல நிறையவே பிரச்சனை வரும் இருந்தாலும் அங்க வந்து செம்பா இருக்காங்க அதனால அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க சரி வாஷிக்கி நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போலாம் இப்படிவா வந்து சொல்றதோட இங்கே இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படின்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா